ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குஜராத் டைட்டன்ஸ் விசஸ் எஸ்ஆர்ஹெச் கிராண்ட் லீக் மாடல் டீம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாடல் டீம்ஸை வச்சு ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி நல்ல டீம்ஸாக மேக் பண்ணுங்கள். ஸோ ஜிஎல்லாம் நல்ல ரிஸ்க்காக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஸோ ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள், நம்ம கேஎல் ராகுல் மேட்ச்சில் ஓவரால் எல்லோரும் கேஎல் ராகுல் பட்லர்னு போயிருப்பாங்க, சஞ்சீவ் சாம்சன்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் இருக்க லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ப்ளஸ் பவுலர்ஸ் அதிகமான விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால் பவுலர்ஸையும் டார்கெட் பண்ணி ஒரு சில ஜிஎல் டீம்ஸ் மேக் பண்ணுங்கள். நான் எப்பயுமே சொல்கிறது தான், ஆறு பவுலர் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா மேலே டாப் ஆர்டரில் லோ பர்சன்டேஜ் பிக்காக இருக்க பேட்ஸ்மேன்ஸை பிக் பண்ணுங்கள். ஜிஎலுக்கு நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வின் பண்ணுறதுக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அட் 2K ஃபேண்டஸின் கரெக்டாக இந்த ஸ்பெல்லிங்கில் சர்ச் பண்ணி. ஸோ ஒரிஜினல் சேனல் எதுன்றதை பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு கொடுக்குற டீம்ஸை வச்சு தான் நம்ம வந்து ப்ளே பண்ணுறோம். ஆவரேஜ் ரிசல்ட்னா ஆவரேஜ்னு சொல்லிடுவோம். ஸோ க்ளீன் ஸ்வீப்னா க்ளீன் ஸ்வீப் சொல்லிடுவோம். ஸோ இப்போ வரைய பெரிய அளவில் லாஸ்ன்றது எது இந்த ஐபிஎல்ல நடக்கலை. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆவரேஜ் ரிசல்ட், அப்படி இல்லாட்டி க்ளீன் ஸ்வீப்னு தான் போயிட்டுருக்கு. ஸோ மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராமில். ஸோ ஒரிஜினல் சேனலான்னு பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டும்தான் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. டூப்ளிகேட் சேனல்ஸில் ஜாயின் பண்ணி அமௌண்ட் எதுவும் கொடுத்துடாதீங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் வந்து கொடுக்குறோம். ஸோ டெலிகிராமில் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேன் டூ ப்ளே அப்ளிகேஷன். ஸோ சூப்பரான ஒரு ஆப். ஸோ இதில் நிறையா உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஐபிஎலுக்கு. நீங்கள் 50% எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸ் ப்ளஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கான போனஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் கேஷும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா லீடர் போர்டு கான்டெஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பேஸ் வந்து உங்களுக்கு T20 வேர்ல்டு கப் ஃபைனல் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பிராண்ட் அம்பாசிடராக ஹர்பஜன் சிங் இருக்கார். லீடர் போர்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸ் அமௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்குமே லீடர் போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வேர்ல்டு கப்புக்குமே உங்களுக்கு வந்து லீடர் போர்டு போயிட்டுருக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்சுக்குமே ஃபேன் டூ ப்ளேயில் கிவ் அவே கொடுக்குறாங்க. ஸோ 0 rupees கண்டிஸ் அதில் நீங்கள் போய் அந்த காண்டஸ்ட்டில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக்ஸுமே ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்ஸ் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, பயன்படுத்திக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃபேன் டூ ப்ளேக்கான லிங்க். ஸோ இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். ஜிஎல் ப்ளே பண்ணுறவங்களுக்கு நல்லா முக்கியமான ஒரு ஆப்பாக இருக்குது. ஈஸி வின்னிங்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். எஸ்ஆர்ஹெச் விசிஸ் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ குஜராத் டைட்டன்ஸ் எப்படினாலும் மேட்சஸை வின் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் இப்போ தான் சிஎஸ்கே கூட ஓரளவுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் குஜராத் டைட்டன்ஸ் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் டீமாக இந்த சீசனில் தெரிகிறாங்க. பிகாஸ் அவங்களோட ப்ரைம் பவுலர்ஸ் ரஷீத் கான், முகமது ஷமி, ஃபெர்க்யூசன். ஸோ டாப் கிளாஸ் பவுலர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு சின்ன ஒரு மிஸ்ஸு அப்படின்னு பார்க்குறப்போ மேத்யூ ஒயிட்டோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அவரும் நல்லா குவிக் ஃபயராக ஆடக்கூடிய பிளேயர் தான். மேபி அப்படி மேத்யூ ஒயிட்டாக பெஞ்சில் வச்சா குருபாஸை வந்து ஆட வைக்கலாம். ஏன்னா ஹர்திக் பாண்டியா அதிரடியாக வந்து மாற்றங்களை கொண்டு வரார். ஒரு பிளேயர் ரெண்டு மேட்ச் சரியாக ஆடலைனா உடனே அவர் பெஞ்சுக்கு அனுப்பிச்சுட்டு அடுத்த பிளேயருக்கு சான்ஸ் தராரு. இது சூப்பரான ஒரு டிசிஷன் தான். பட் இருந்தாலும் மேத்யூ ஒயிட் ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர், ஆஸ்திரேலியன், ஒரு ஃபினிஷரு, எப்படி வந்து ட்ரை பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கணும். ஸோ மேத்யூ ஒயிட், சுக்மன் கில், அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல குருபாஸ்னா குருபாஸ் எடுத்துக்கோங்க. கேன் வில்லியம்சன், ராகுல் திரிபாதி, அபிஷேக் சர்மா, வாஷிங்டன் சுந்தர், ஹர்திக் பாண்டியா, இதில் நம்ம எடுத்திருக்க கிட்டத்தட்ட இந்த 6 bowlers 4 over போடுறவங்க தான். ஸோ இதுவும் 6 bowler ஸ்ட்ராட்டஜி தான். இன்னும் கீழே ஒரு bowler எடுத்துட்டிங்கன்னா 5 bowler ஆயிரும். ஸோ அப்போ ஓவரால் இங்கே ஒரு பிளேயரை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 5 bowler ப்ளஸ் மேலே ஒரு 2 all-rounder 7 bowler ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கலாம். அபிஷேக் சர்மா, முகமது ஷமி, ரஷீத் கான், ஃபெர்க்யூசன், நட்ராஜன், ஹர்திக் பாண்டியா கேப்டன், அபிஷேக் சர்மா வைஸ் கேப்டன். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம், நிக்கோலஸ் புரான். ஸோ எப்பயும் நான் சொல்கிறது நிக்கோலஸ் புரான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு ஹெட்மேர் ரோல் ஆடிட்டுருக்காரோ, ஒரு 14 overக்கு மேலே வந்து நல்லா ஹிட் பண்ணுறாரோ, அதே தான் நிக்கோலஸ் புரான் பண்ணலாம். பட் சேசிங் வரப்போ நிக்கோலஸ் புரான் ஒரு 80% ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து அதிகம். 20% வேணால் சைன் ஆகலாம். ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிங்க. இது வந்து ஐபிஎல்ல. ஸோ இன்டர்நேஷனலில் அவர் எப்படி வேணால் ஆடிருக்கலாம். பட் ஐபிஎல்னு பார்க்குறப்போ அவர் சேசிங்கில் கொஞ்சம் தடுமாறி இருக்கார். மாக்ரம், ராகுல் திரிபாதி, டேவிட் மில்லர், வாஷிங்டன் சுந்தர், ஹர்திக் பாண்டியா, ரஷீத் கான், ஃபெர்க்யூசன், முகமது ஷமி, நட்ராஜன், உம்ரான் மாலிக். ஸோ கேப்டன் ராகுல் திரிபாதி, வைஸ் கேப்டன் ரஷீத் கான். ஸோ ராகுல் திரிபாதி ஒரு ரிதமில் ஆட ஆரம்பிச்சிட்டாருனா அந்த சீசன் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு டீசன்ட் ரன்னாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். இப்போதைக்கு சூப்பரான ஒரு ஃபார்மில் இருக்கார். ராகுல் திரிபாதிக்கு ஒரே இது பேட்டில்னு பார்த்தா ரஷீத் கான் மட்டும்தான் கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, ப்ளஸ் முகமது ஷமி ஒரு சில விக்கெட்ஸ். பட் இருந்தாலும் அவர் கொஞ்சம் மிடிலில் வரதுனால ரொட்டேட் பண்ணி ஆடலான்ற ஒரு கான்செப்ட்டு. ராகுல் திரிபாதி சேசிங் வந்தால் கொஞ்சம் அதிரடியாகவே ஆடுறாரு. ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கூட கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. சேசிங்னா கொஞ்சம் டக்கு டக்குன்னு வந்து ஸ்கோர் பண்ணுறாரு.
ஸோ ராகுல் திரிபாதி கேப்டன், வைஸ் கேப்டன் ரஷீத் கான். ஸோ ரஷீத் கான், ராகுல் திரிபாதி ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு பேட்னாலும் செகண்ட் பேட்னாலும் பிக் பண்ணிக்கோங்க. நிக்கலாஸ் பூரான், கெயின் வில்லியம்சன், சுக்மன் கில், சாய் சுதர்சன், ஹர்திக் பாண்டியா, ரஷீத் கான், முகமது ஷமி, நட்ராஜன், புவனேஸ்வர் குமரான், ஜான்சன், நீலகண்டே. ஸோ இதில் கேப்டன் நட்ராஜன், வைஸ் கேப்டன் முகமது ஷமி. இது என்ன கான்செப்ட்னா, ஃபஸ்ட்டு போலிங் எஸ்ஆர் வச்சுனா நீங்கள் நட்ராஜனை கேப்டனை ட்ரை பண்ணுங்கள், ஷமியை வைஸ் கேப்டனை ட்ரை பண்ணுங்கள். அப்படி சப்போஸ் குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் நட்ராஜனை கட் பண்ணிக்கோங்க, புவனேஸ்வர் குமாரையும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களோட பவுலிங்கை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துகிட்டு போங்க. செகண்ட் பவுலிங்கில் அந்த அளவுக்கு ரெக்கார்ட்ஸ் கிடையாது நட்ராஜன் புவனேஸ்வர் குமாருக்கு. நெக்ஸ்ட் டீம் நிக்கலாஸ் புரான், ராகுல் திரிபாதி, சாய் சுதர்சன், சுக்மன் கில், ஹர்திக் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர், ராகுல் டுவட்டியா, அபிஷேக் சர்மா. ஸோ எதுக்காண்டி நான் கேப்டன் கொடுத்துருக்கேன்னா, ஒரு கிருஷ்ணப்பா கௌதம் மாதிரி நம்ம எதிர்பாராதப்ப ராகுல் டுவட்டியா பவுலிங் போட்டு ஒரு ரெண்டு மூணு விக்கெட்டு, பேட்டிங்கில் ஒரு 20 ரன் வந்து ஸ்கோர் பண்ணலாம், ஃபெர்க்யூசன், ரஷீத் கான், மார்க்கோ ஜான்சன். ஸோ அதனால் ராகுல் டுவட்டியா கேப்டன், நிக்கலாஸ் புரான் வைஸ் கேப்டன். நிக்கலாஸ் புரான் ஒரு 50 ப்ளஸ் கூட போகலாம் ஃபர்ஸ்ட் பேட்டாக இருந்தால். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரிஸ்க்காக விக்கெட் கீப்பிங்கில் ஒரு ரெண்டு கேட்ச் பிடிக்கலாம். ராகுல் டுவட்டியா நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். நெக்ஸ்ட் டீம் நிக்கலாஸ் புரான், மேத்யூ ஒயிட், ராகுல் திரிபாதி, மாக்ரம், சுக்மன் கில், ஹர்திக் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான், ஃபெர்க்யூசன், முகமது ஷமி, நட்ராஜன். ஸோ கேப்டன், வைஸ் கேப்டன் நிக்கலாஸ் புரான், மேத்யூ ஒயிட். ஸோ விக்கெட் கீப்பிங்கில் எப்படி ஒரு ஸ்டெம் பீட்டு ஒரு கேட்ச் பண்ணலாம், ப்ளஸ் இவங்க ரெண்டு பேருமே நல்லா லெஃப்ட் ஹேண்டர், ஓரளவுக்கு வந்து குவிக் ரன்ஸ் அடிக்கணும்னு நினச்சாங்கன்னா கிளிக் ஆச்சுன்னா அதிக ரன்ஸ் போகிறவங்க கம்மியான பாலுக்கு. ஸோ கேப்டன், வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டீம் பார்ப்போம், நிக்கலாஸ் புரான், ராகுல் திரிபாதி, கெயின் வில்லியம்சன், சுக்மன் கில், ஹர்திக் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான், ஃபெர்க்யூசன், முகமது ஷமி, நட்ராஜன், புவனேஸ்வர் குமார். ஸோ வைஸ் கேப்டன் ரஷீத் கான், கேப்டன் சுக்மன் கில். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியும் பயன்படுத்தலாம். ஸோ சுக்மன் கில்லை பொறுத்தவரையா சம்டைம்ஸில் அதிரடியாக வந்து ஆடுவார், இப்போ கண்டினியூ ஆடிட்டுருக்காரு. ரஷீத் கான் ஒரு ஃபார்முக்கு வந்துட்டா அவர் விக்கெட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். கெயின் வில்லியம்சனுக்கு எதிராகவும் பேட்டர் நல்லா இருக்குது, மினிமம் ரெண்டு விக்கெட்டாக ரஷீத் கான் எடுத்துருவார் இந்த மேட்ச்சில். ஸோ வைஸ் கேப்டன் சாய்ஸ். நெக்ஸ்ட் டீம் மேத்யூ ஒயிட், டேவிட் மில்லர், சாய் சுதர்சன், கெயின் வில்லியம்சன், அபிஷேக் சர்மா. ஸோ ரெண்டு யங் லெஃப்ட் ஹேண்டர்ஸ், ஸோ நிறையா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்காங்க இந்தியன் டீமில். உம்ரான் மாலிக், மார்க்கோ ஜான்சன், நட்ராஜன், நீலகண்டே. நெக்ஸ்ட்டு முகமது ஷமி, ரஷீத் கான். வைஸ் கேப்டன் அபிஷேக் சர்மா, கேப்டன் சாய் சுதர்சன். ரெண்டு பேரும் யங்ஸ்டரு, எப்படியோ ஒரு 20 ரன் ப்ளஸ்ஸாக அடிச்சு கொடுத்து தான் போவாங்க, அவ்வளோ சீக்கிரம் வந்து அவுட் ஆக மாட்டாங்க. சப்போஸ் அதிக ஸ்கோர் போனால் நமக்கு ஜிஎல்ல நல்ல ஒரு சான்ஸாக வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டீம் பார்த்துருவோம், மேத்யூ ஒயிட், ராகுல் திரிபாதி, கெயின் வில்லியம்சன், மாக்ரம். ஸோ மாக்ரம் ஆஃப் ஸ்பின் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், மினிமம் ரெண்டு ஓவர் ப்ளஸ்ஸாக வந்து மாக்ரம் போடுவார், ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க குஜராத் டைட்டன்ஸில். சுக்மன் கில், டேவிட் மில்லர், ஹர்திக் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர், ஃபெர்க்யூசன், உம்ரான் மாலிக், மார்க்கோ ஜான்சன். ஸோ கேப்டன் டேவிட் மில்லர், வைஸ் கேப்டன் ஃபெர்க்யூசன். ஸோ ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க இந்த மேட்ச்சில், காரணம் என்னென்னா லெஃப்ட் ஹேண்டர் அதிகமாக இருக்காங்க. நெக்ஸ்ட் டீம் நிக்கலாஸ் புரான், மேத்யூ ஒயிட், ராகுல் திரிபாதி, கெயின் வில்லியம்சன், சுக்மன் கில், அபிஷேக் சர்மா, வாஷிங்டன் சுந்தர், ராகுல் டுவட்டியா, ரஷீத் கான், ஃபெர்க்யூசன், முகமது ஷமி. முகமது ஷமி கேப்டன், அபிஷேக் சர்மா வைஸ் கேப்டன். ஸோ இது லாஜிக்கே இல்லாத டீம் தான், பட் ஆனால் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ட்ரை தான் ரொம்ப, ஏன்னா இவங்களோட மொத்த பேட்ஸ்மேன் எடுத்து இங்கே மொத்த பவுலரையும் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இவங்க ரெண்டு பேர் சேஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு கான்செப்ட்டு, ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் டீம் மேத்யூ ஒயிட், நிக்கலாஸ் புரான், கெயின் வில்லியம்சன், ராகுல் திரிபாதி, சுக்மன் கில், ஹர்திக் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான், ஃபெர்க்யூசன், ஷமி, நீலகண்டே. ஸோ ஓவரால் இவங்களோட அஞ்சு பவுலர்ஸையும் வந்து பிக் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் கெயின் வில்லியம்சன், அபிஷேக் சர்மானு ட்ரை பண்ணலாம், ஏன்னா சிஎஸ்கே கூட நல்லாவே சேஸ் பண்ணியிருக்காங்க. சேசிங்னு வந்தால் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டீம்ஸ் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க, ஏன்னா ஒவ்வொரு மேட்சுமே இப்போ வர வர நம்ம யோசிக்காத பிளேயர் தான் வந்து ஹையஸ்ட்டு ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்ருக்காரு. அவர் தான் வந்து ஜிஎலோட கேப்டன் வைஸ் கேப்டனாகவும் வராங்க. ஸோ பர்சன்டேஜ் வைஸாக வரது கிடையாது. அப்போ யூனிக்காக யோசிச்சா ஜிஎல் வின் பண்ணலாம் எந்த ஆப்பாக இருந்தாலும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க.